தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுடன் நட்போடு இருப்பதாகவும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விவேகானந்தன் நடத்திய கலந்துரையாடலை நயம்பட சொல் பகுதியில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலுக்கான பணிகளை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜக அதிமுக இருந்த கூட்டணியில் இருந்திருக்கிறீர்கள். தற்பொழுது இரண்டு கட்சிகளும் பிரிந்து இருக்கிறார்கள். நீங்கள் அதிமுகவோடு இருக்க போகிறீர்களா அல்லது பிஜேபியோடு இருக்க போகிறீர்கள்? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பாஜக அதிமுக இரு கட்சிகளோடும் நட்பு கட்சியாகவே இரு கட்சிகளோடும் அன்போடு பழகி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கும்போது கூட்டணி சம்பந்தமாக எல்லா கட்சிகளும் முடிவெடுக்கும்போது தமாகவும் தங்களுடைய முடிவை அறிவிக்கும். தற்போது கடந்த 2-3 மாதங்களாக தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே, இயக்கத்தினுடைய வியூகத்தின் அடிப்படையிலே இயக்கம் வளர்ச்சி பெற வலுபெற மண்டல ரீதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தர்மபுரி மாவட்டத்தினுடைய கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மண்டலத்தில் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் 100% கடந்து கொண்டார்கள். வருங்கால இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தொய்வான பகுதியிலே செய்யக்கூடிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினோம். தொய்வான இடங்களிலே இயக்கம் வலுப்பெறுவதற்கு ஆங்காங்கே இயக்கம் சார்ந்த தலைவர்கள் அங்கே சென்று தொண்டர்களை சந்தித்து கூட்டம் நடத்த வேண்டும் என்ற முடிவு செய்யப்பட்டது. தேர்தலிலே எந்த தொகுதியிலே நின்றாலும் நிற்காவிட்டாலும் கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் கட்சியாக தமாக செயல்பட வேண்டும் என்ற ரீதியிலே முடிவெடுத்து எங்களுடைய இயக்கப்பணியை தொடர்கிறோம். அதே போல் அதிமுகவும் பாஜகவும் இனிமேல் கூட்டணி சேரப்போகிறதில்லை என்று இருதரப்பும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் இன்று உங்கள் கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் உங்கள் தொண்டர்களே இரண்டு கட்சிகளையும் இணைக்கும் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது நீங்கள் அது போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? நான் ஏற்கனவே சொன்னது போல கூட்டணிகள் குறித்து எல்லா கட்சிகளும் இன்னும் 1 மாதத்திற்கு பிறகு தான் அறிவிக்கும் என்று நான் நினைக்கிறேன். கூட்டணியை கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக தேர்தலுக்கு அறிவிக்கும்போது தான் அது உண்மை நிலையாக இருக்க முடியும். தற்போது தமிழகத்தில் உள்ள எந்த முக்கிய கட்சியும் எதிர்கட்சியிலே தங்கள் கூட்டணிகளை இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை. தமாக போன்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் அத்துணை கட்சிகளிடமும் நன்றாக பழகி கொண்டிருக்கிறோம். நட்பு கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தற்போது தேவை தேர்தலுக்கான வியூகத்தின் அடிப்படையில் இயக்கத்தை பலப்படுத்துவது. அதற்கான முயற்சியிலே நான் தலைவர் என்ற முறையிலே என்னுடைய செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறேன். தொண்டர்களின் விருப்பத்திற்கேற்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூடுதலாக தொகுதிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே எதிர்கட்சிக்கு வாய்ப்பு வெல்வதற்கு நிறைய இருக்கிறது. அந்த வியூகத்தை முழுமையாக பயன்படுத்தி எதிர்கட்சிகள் வெல்லக்கூடிய நிலை ஏற்படும். கூட்டணியிலே எதிர்கட்சியினுடைய கூட்டணியிலே எந்த கூட்டணி தமாக சொன்னாலும் அதில் முக்கிய கூட்டணி கட்சியாக இருக்கும். அதிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்று தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நிலையை உறுதியாக ஏற்படுத்துவோம். பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் புதிய தலைமுறைக்காக தர்மபுரியிலிருந்து விவேகானந்தன். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.